ஓகே கைஸ், நம்ம டொரண்டோ டவுன்டவுன் வந்திருக்கோம். சோ இங்க என்னலாம் இருக்கு அப்படிங்கறத அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு முடிஞ்சா அத ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணிட்டு பார்க்கலாம். வாங்க. நம்ம நேர்ல இருக்குது பாத்தீங்கன்னா சிஎன் டவர், டொரண்டோவோட ஒரு ஐகானிக் பில்டிங்னே சொல்லலாம். நீங்கள் டொரண்டோன்னு கூகுள் அடித்து பார்த்தீங்கன்னா சிஎன் டவர் இல்லாமல் ஃபோட்டோ வரவே வராது. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பில்டிங்க. டூ தௌசண்ட் செவன் வரைக்கும் வேர்ல்டுலேயே டாலஸ்ட் பில்டிங்காக இது தான் இருந்துச்சு. நம்ம ஒரு நாள் சிஎன் டவருக்கு போயிட்டு அங்கே என்ன இருக்குது எப்படி இருக்குன்றத தனி வீடியோவே போடலாம். நம்ம 90s டைமில் ஹையர் சைக்கிள்லாம் வாங்கி ஓட்டோம் இல்லையா, அதுதான் இது. இங்கே இருக்கிற ஹையர் சைக்கிள் டவுன் டவுனில் பார்த்தீங்கன்னா கார்லேயே எல்லா இடத்துக்கு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா க்ரௌடு மட்டும் இல்லாமல் பார்க்கிங் வந்து இங்கே ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே வரவங்க வந்துட்டு நடக்கிறதுக்கு இல்லைனா இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டுறது தான் ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம வாட்டர் ஃப்ரண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். வாட்டர் ஃப்ரண்ட்னா என்ன அப்படின்னா, இந்த தண்ணி வந்துட்டு லேண்டை மீட் பண்ணுற எல்லா இடமுமே வாட்டர் ஃப்ரண்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேக் அண்டாரியோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லேக் இருக்குது, அதை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த டவுன் டவுனில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு லைவ்லியான க்ரௌடு இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இல்லை வினோதமான இன்சிடென்ட்ஸ்னு ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்களேன். ஒரு ரக்கூன் வந்துட்டு அவ்வளோ ஃபீட் ஹைட்டில் இருக்கிற க்ரேன் மேலே ஏறிட்டு நல்லா ஊரை சுற்றி பார்த்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா எதுக்கு போச்சுன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் நல்லா போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துருச்சுங்க. ஓகே, நம்ம வாட்டர் ஃப்ரண்ட் வந்தாச்சு. இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்லா ஜிலு ஜிலுன்னு காற்றடிச்சிட்டு சம்மருக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் நல்ல ட்ரீஸ்லாம் தெரியுது இல்லையா, அதுதான் வந்துட்டு டொரண்டோ ஐலாண்ட். அந்த ஐலாண்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம போட் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே வந்து அதை ஃபெரின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு பாருங்கள், அதுதான் ஃபெரி. இந்த லேக் அண்டாரியோ பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே 14th லார்ஜஸ்ட் லேக்குன்னு சொல்கிறாங்க. இதோட ஏரியா வந்துட்டு 18,960 ஸ்கொயர் கிலோமீட்டர், சென்னை சைஸோட 45 டைம்ஸ் பெருசுன்னு சொல்லலாம். ஸோ நான் உங்களுக்கு அந்த ஐலாண்டு காமிச்சேன் இல்லையா, அது வந்துட்டு இங்கே இருக்குது. நம்ம இதுக்கு ஆப்போசிட்டில் இருந்து தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஐலாண்டோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட வியூ தாங்க. அந்த ஐலாண்ட்லேருந்து அந்த சிட்டியோட வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐலாண்டை ஒட்டியே வந்து ஒரு குட்டியாக ஒரு ஏர்போர்ட் இருக்குது. அந்த ஏர்போர்ட்டில் நம்ம ஃப்ளைட்டில் போனோம் அப்படின்னா ஹோல் சிட்டி வியூவுமே சூப்பராக பார்க்கலாம். அண்ட் அந்த ஃப்ளைட்டோட லேண்டிங்கும் டேக் ஆஃபும் வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் இருந்தே நம்மளால் பார்க்க முடியும். அப்படியே நடந்து நடந்து லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஆன் தி வேல ஸ்நாக் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டே பேசுவோம். வாங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவசரத்துக்கு வாங்கணுன்றதுக்காக வந்துட்டு இங்கே ஒரு கடைக்கு போனோம், ரேண்டமாக ஒரு கடைக்கு போனோம். ஸோ என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோல்டன் சீஸ் டோஸ்ட், ப்ரெட்டிலேயே வந்துட்டு சீஸ் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஐஸ் டீ, மேங்கோ பேஷன் ஃப்ரூட் ஐஸ் டீ, ரெண்டுத்தையும் அப்படியே குயிக்காக அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். ஸ்வீட்டாக இருக்குது, மேலே வந்து கண்டென்ஸ் மில்க் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெட்டில் வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு கண்டென்ஸ் மில்க் போட்டுட்டு உள்ளே வந்து சீஸ் போட்டு ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. ஒரு சிம்பிளான சீஸ் டோஸ்ட் தாங்க. இது கூடவே இந்த ஐஸ்கிரீம் குடிச்சு பார்க்கலாம்.
நல்லா ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு டேஸ்ட் இருக்கு. அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்தது கண்டினியூ பண்ணலாம். வாங்க. சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து ரொம்ப மெல்ட்டாக கூட இல்லை. அதனால் வந்துட்டு ஒரு பசிக்கு சாப்பிட்லாம், ஒரு டீசெண்டான ஒரு டோஸ்ட்டு. பட்டு இந்த மேங்கோ பேஷன் ஃப்ரூட் ஜெல்லி இது வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக வெயிலுக்கு வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ யா, ஒரு டீசெண்டான ஒரு காம்பினேஷன் சொல்லலாங்க. அவ்வளோதான். நம்ம டொரண்டோ வினோதங்களில் இன்னொரு கிளிப்பிங் பாருங்கள். நம்ம முன்னாடி பார்த்த ரக்குனோட மோசமான ரக்குன் இது. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா டொரண்டோவில் இருக்கிற ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் பில்டிங் மேலே போயிட்டு அங்கேருந்து சேரை கீழே தூக்கி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அதை ரொம்ப பெருமையாக வேற தன்னை தனி வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்த ரெண்டு உயிரினங்களில் எது பெட்டர்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய கிரியேச்சர்ஸ் நம்ம ஊர்லேயும் இருக்குங்க. அவங்க பண்ணுறது இல்லை பேசுறதெல்லாம் கேட்டால் இன்னும் காமெடியாக இருக்கும். I'm famous nationally and internationally. I'm in multi-domain. ஓ சாரி, தேவையில்லாததை பேசிவிட்டு நான் மெயின் மேட்ரை விட்டேன். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஃப்ரண்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் லிட்டில் டிபெட்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஆமாங்க, இந்த கம்யூனிட்டி ஃபுல்லாகவே டிபெட்டன்ஸால் பில்ட் பண்ண கம்யூனிட்டி தான். இங்கே இருக்கிற நிறைய கடைகள் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே அவங்களோடது தான். ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபெட்டன்ஸோட ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஃபுட் வந்துட்டு மோமோஸ். இங்கே ஹிமாலயன் கிச்சன் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மோமோஸ் விற்கிறாங்க. அதில் கொஞ்சம் நம்ம வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம். அதோட இந்த வீடியோவையும் ரேப்அப் பண்ணிக்கலாம். வாங்க. இது வந்து டெல்லி மசாலா மோமோ, சிக்கன் டீக்கா மோமோ, கிறிஸ்பி சிக்கன் மோமோ. ஃபஸ்ட்டு நம்ம சில்லி மோமோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பார்க்கவே சனகலமாக இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேலே அந்த மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன், நல்ல ஒரு டீசெண்டான ஒரு டேஸ்ட்ல இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெல்லி மசாலா மோமோ, ஃபுல்லாக கிரேவிலாம் போட்டு பயங்கரமா இருக்கு. செம்ம காரமாக இருக்கு, சூப்பராக இருக்கு டேஸ்ட். அப்படியே மண்டைக்கு அடிக்கடி இந்த பச்சை காரம் சொல்லுவாங்கல்ல, அது நல்லா மண்டைக்கு ஏறுது. பட் இருந்தாலுமே இந்த அடுத்தடுத்து பைட் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் அடிக்டிவாகவும் இருக்கு அந்த டேஸ்ட். சூப்பராக இருக்கு இந்த மோமோ. இன்னொரு பைட் எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து சிக்கன் டிக்கா மோமோ, வாங்கின கடைசி மோமோ. இதுவும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யூஸ்வலான ஒரு டிக்கா மசாலா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு, பட் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வா ஃபேக்டர் இருக்கிற ஒரு மோமோ நான் சொல்ல மாட்டேன். ஒரு எக்ஸ்பெக்டட் ஒரு டேஸ்ட் தான் வச்சுக்கோங்க. பட் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மோமோ. காரமும் கொஞ்சம் சர்ட்டலா சூப்பரா இருக்கு. ஓகே கைஸ், இது வந்துட்டு இந்த வியூக்காகவே இப்ப பேசிட்டு இருக்கேன். ஏன்னா செம்மையா இருக்கு வியூ இங்கிருந்து பாக்குறதுக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்டர்ன் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணுங்கள், கனெக்ட்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் பார்க்கலாம். மதுரைக்கு முன்னாடி நம்ம பாய். சீ யூ.